காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 90 லட்சம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட தாங்கி கிராமத்தில் நடைபெற்ற 90 லட்சம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் இந்திய அஞ்சல் துறை, மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி, இந்தியன் எண்ணெய் நிறுவனங்கள் உள்ளிட்டவை கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் செல்வமகள் சேமிப்பு திட்டம், காப்பீட்டு திட்டங்கள், உஜ்வாலா திட்டம், பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். பொதுமக்களுக்கு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டன. மேலும் வேன் மூலம் டிஜிட்டல் திரையில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கப்படம் காண்பிக்கப்பட்டது. பின்னர் உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது. இது குறித்து இந்தியன் கேஸ் ஏஜென்சியின் முகவர் அன்பரசன் கூறுகையில், நாங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண இந்தியன் கேஸ் ஏஜென்சி வாலாஜாபாத்லேருந்து வந்திருக்கோம். எங்கள் நிறுவனத்தில் பிரதமர் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சுமார் 3200 கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் பயனாளிகளுக்கு. அவர்களுக்கு இந்த 300 ரூபா மானிய திட்டத்தை பற்றி ஊர் ஊராக எல்லாருக்கும் விளக்கி சொல்லிகிட்ருக்கோம். தாங்கி கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் 300 ரூபா மானியம் வழங்கும்போது அதை தெளிவாக சொல்லிவிட்டோம். இது கைரேகை மூலியமாக பயோமெட்ரிக் மூலியமாக வழங்கப்படும். இந்நிகழ்ச்சியின் மூலம் மத்திய அரசு திட்டங்கள் தாங்கள் தெரிந்து கொண்டதாக பயனாளிகள் தெரிவித்தனர். இங்க வந்துட்டு மத்திய அரசு மூலியமா வந்து மீட்டிங் மாதிரி போட்டாங்க. அதுல வந்து அஞ்சல் இதுவை பத்தி, இன்சூரன்ஸ் பத்திலாம் எடுத்து சொன்னாங்க. அப்புறம் காப்பீடு பத்திலாம் சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிலிண்டர் பத்தி மானியம் தருவாங்க, அதை பத்தி சொன்னாங்க. செல்வமகள் சேமிப்பு திட்டம் பத்தி, குழந்தைங்களுக்கு 10 வயசுக்குள்ள சேர்ந்தா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் கல்யாணத்தப்ப அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த முகாம் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு விழிப்புணர்வு முகாம்னு ஒன்று நடத்தினாங்க. இதுல வந்து அஞ்சல் துறையிலிருந்து வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம் மற்றும் வந்து இப்போ புதுசாக அறிமுகப்படுத்திருக்கிற செல்வமகன் சேமிப்பு திட்டத்தை பத்தியும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்திருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மானியம் வந்து வாங்கணும், மானியம் கிடைக்கிறதுக்கு வந்து எப்படி அப்படின்ற வழிமுறையை சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு பயனடைதாக இருந்தது. டிடி தமிழுக்காக காஞ்சிபுரத்திலேருந்து பி.ஆர். சிவகுமார்.